உடல் சூடு இதை எப்படி குறைக்கிறது என்ன பண்ணணும் பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு பல பேர் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோங்க உடலோட சூட்டை எப்படி குறைக்கிறது அப்படி குறைக்கணும்னா நம்ம என்னென்ன உணவெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இது வரைக்கும் நீங்கள் மெடிக்கல் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் மெடிக்கல் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் உடல் சூட்ட தணிக்கிறதுல நம்ம முதல்ல பார்க்க போகிறது தர்பூசணிங்க வாட்டர்மெலன் இது முழுக்க முழுக்க நீர் மட்டுமே உள்ள ஒரு பழம்னே சொல்லலாம் நீர் சத்து மிகுந்த அளவுல தான் இருக்கு நீர் வறட்சியை போக்குங்க இதை நம்ம ரெகுலரா நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்து குறையிறத இது குறைய விடாம தடுக்கும் இது ரொம்பவே விலை மலிவா கிடைக்கும் இது ஒரு கோடை காலத்துல நமக்கு கிடைக்கிற ஒரு வரம்னே சொல்லலாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வெளியில இருக்க ஹீட்டும் சரி நம்மளோட பாடியோட ஹீட்டும் சரி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதை ரெடியூஸ் பண்ண முடியும் நம்மளோட உடம்ப ரொம்பவே குளிர்ச்சி மெயின்டைன் பண்றதுல இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இதுவும் நீர்ச்சத்து மிகுந்த அளவில இருக்க ஒரு காயங்க வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் முழுக்க முழுக்க நீர்ச்சத்து மற்றும் நார்ச்சத்து நிறைய இருக்க ஒரு ஐட்டம்ங்க வெள்ளரிக்காய் விலை மலிவா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வாங்குறதும் இல்ல இது ரொம்பவே குளிர்ச்சி இது எடுத்துக்கிறதுனால நம்மளோட உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சி ஆகும் நம்மளோட உடல் சூடும் குறையும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இது செரிமானம் செரிமானத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதுலேயுமே நாட்டு வெள்ளரிக்காய் ஹைப்ரிட் வெள்ளரிக்காய்னு நிறைய இருக்குங்க நம்ம நாட்டு வெள்ளரிக்காயை எடுத்துக்கிறது தான் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் மார்னிங் வெள்ளரி ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட வயிறு ரொம்பவே சுத்தமாக இருக்கும் நம்மளோட உடம்புல இருக்க ஹீட்டையும் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பழம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழாம் பழம்ங்க இதுவுமே கோடை காலத்தில் தர்பூசணி பழம் மாதிரி முழாம் பழம் ஜூஸ் அப்படின்றது நம்ம நிறைய பார்க்க முடியும் இது கிருணி பழம் அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த பழம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தர்பூசணிக்கு அடுத்ததாக இந்த பழம் ரொம்பவே குளிர்ச்சியானது அப்படின்னு சொல்றாங்க இதை எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்பை குளிர்ச்சியா வச்சுக்க முடியும் அப்படின்னும் சொல்றாங்க ஆனா இதை நம்ம ரொம்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புல குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி கோல்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடம்போட ஹீட்டை இது நார்மலாக ஆக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக சொல்ல போற ஐட்டம் தான் ரொம்ப முக்கியமான ஐட்டம்னே சொல்லலாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநீர் இது நமக்கு எல்லா காலத்துலேயுமே கிடைக்கும் இளநீர் வந்து ரொம்பவே உடல் உஷ்ணத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறப்போ ரொம்பவே டபுளாக நமக்கு அதோட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இளநீ வாங்கி நம்ம நைட்டில் இதில் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு வச்சுட்டு அதை அதிகாலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றுல குடிச்சிட்ருந்தோன்னா பாடி ஹீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு நம்மளோட உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இளநீரை நம்ம நாள் தவறாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கலாம்ன்றது முக்கியமான ஒரு விஷயம்ங்க அடுத்ததை நம்ம பார்க்க போறது கற்றாழை சாறு ஆலோவேரா ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய இடங்கள்ல ஆலோவேரா ஜூஸ் ரொம்பவே கிடைக்கும் இந்த ஆலோவேரா ஜூஸோட மோரும் கொஞ்சம் ஜீரகத்தோலும் சேர்த்து நம்ம குடிச்சோம் அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்றாங்க உடம்புக்கு மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க சோ நம்ம கற்றாழை ஜூஸ் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா உடல் உஷ்ணத்தை நார்மலா மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா நம்ம பார்க்க போற ஐட்டம் வந்து வெந்தயம் நம்மளோட கிச்சன்ல ரெகுலரா நம்ம ஃபுட்ல ஆட் பண்ற ஐட்டம் தான் வெந்தயம் இந்த வெந்தயம் வந்து உடலோட சூட்டை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம நைட்டு வெந்தயம் பிளஸ் வாட்டரை ஊற வச்சுட்டு அதை காலையில் எழுந்து நம்ம அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த வெந்தயத்தையும் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடல் சூட்டை ரொம்பவே குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது வயிற்றில் இருக்க புண்ணாக இருந்தாலும் சரி நம்மளோட உடலோட எந்த பாட்டில் இருக்க புண்ணா இருந்தாலும் சரி அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோருங்க மோரை நம்ம டெய்லியும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும் நம்மளோட பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும் நம்மளோட உடலோட சூட்டையுமே நார்மல் லெவலில் வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க டெய்லியும் காலையில் ஒரு பதினோரு மணி போல் மோர் எடுத்துக்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் நம்மளோட உடம்புல செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இதை வெளியில் வாங்கி குடிக்காமல் வீட்லேயே பண்ணி குடித்தா இன்னும் நல்லது அப்படின்னும் சொல்கிறாங்க இதெல்லாம் டெய்லியும் சாப்பிட்டா கூட நம்மளோட வெயிட்டுக்கு ஏற்ற வாட்டரை நம்ம டெய்லியும் குடிக்கணுங்க குறைஞ்சது ஒரு மூணு லிட்டராவது டெய்லியும் நம்ம எடுத்துக்கணும் இதை பாடியோட ஹீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவி பண்ணும் பாடியோட ஹீட்டுக்கு அப்படின்ற மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னையும் நல்ல க்ளோவாக ஆக்குறதுக்கு நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ரெகுலராக நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடல் சூட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு யாரெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்தி டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்க மறுக்காம மெடிக்கல் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க